பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் பண்ணுறப்போ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா தவறி அடி விழுந்தால் அவ்வளோதான், மூஞ்சி கை காலெலாம் நமக்கு அடிபட்டு ரொம்ப வந்துடும். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தங்கலான் படத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து அடிபட்டு தான் நம்ம நியூஸ்லாம் படிச்சிருப்போம். அது எப்படி அடிபடிச்சு நாங்களும் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது, பயங்கர அதிர்ச்சி விட்டுட்டாக்குல இருந்தது. ஏன்னா விக்ரம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சீன் எப்படி, அடுத்த சீன் எப்படி, எப்படி எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல டைலாக் பேசணும், இந்த பிரேமுக்கு நான் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் இந்த கதையை நச்சரிப்பார் கொஞ்சம். அது எல்லா டைரக்டருமே இங்கே சொல்லியிருக்காங்க, ஒரு சீன் நல்லா வர்றதுக்காக கொஞ்சம் நச்சரிப்பார். அதை வந்து ரஞ்சித் கிட்ட காமிச்சிருக்காரு. ரஞ்சித் வந்து ஏன்னா ரஜினி படம்லாம் ஈக்கிட்டு வந்துடுறாரு, ரஜினியும் பேச மாட்டார். ரஜினி ஒரு டைமில் டப்பிங் பேசுகிறப்போ எனக்கு இதுக்கு மேலே வராதுப்பா, இதுக்கு மேலே என்னால் கத்த முடியாதுப்பான்னு சொல்லி டப்பிங் ஸ்டாப் பண்ணிட்டு போனாராம். அதே மாதிரி இப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போய் நச்சரித்து ஏதோ கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா விக்ரம் வந்து எப்போவுமே ஒரு அது மாதிரி தான், எப்போ ஜாலியாக கதை கேட்பார், அதே மாதிரி சீன் எப்படி வரணும் எப்படி ஒன்று கேட்டுகிட்டே இருப்பார். அப்படி ரஞ்சித்துக்கிட்ட கேட்டு கேட்டு ரஞ்சித் என்ன, ரஜினியே நம்மகிட்ட கேட்கல, இவர் வந்து நை நைன்னு சும்மா நச்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான்லாம் பேச முடியாது சார், என் ஸ்டடியில் பேசுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் கொஞ்சம் பயங்கர அப்செட் ஆகிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வரணும்னு அப்படி ஒத்துழைப்பு தந்துருந்தார். ஆனால் இந்த அடிப்பட்டது எப்படி அடிப்பட்டுச்சுன்னா, இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்கு, அதுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா அவர் ரிஹர்சல் வைக்கணும் வாங்க சார்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி, ரிஹர்சல் தானே இவரும் ஜாலியாக கேஷுவலாக போயிருக்காரு. போயிட்டு ரிஹர்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படி இப்படி பண்ணுறப்ப ரிஹர்சல்களே பார்த்து திடீர்னு அடி வந்துட்டுருக்குது. விழா எலும்பில் அடிப்பட்டு மனசன் பாவம் ரொம்ப வழியால் துளிச்சிட்டுருக்கிறாரு. துடிச்சின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனால் ரஞ்சித் சார் தான் கேட்குறாரா, ஏன் சார் என்ன சார் உங்ககிட்ட வன்மம், இவ்வளோ வன்மம், பாவம் சார் அவர், அவ்வளோ இவ்வளோ பேர் நடிக்கிற அவர், நீங்கள் நல்ல டைரக்டரு, இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு தான் ரஞ்சித் சாரை பார்த்து தான் நம்ம கேட்கணும். இருந்தாலும் நம்ம தலை சும்மா இருப்பாரா, விக்ரம் வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டு ஹாயாக படுத்துட்டு கதை கேட்டுக்கிறார். அடுத்த படம் கதை கேட்டு ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி சூப்பராக ஒரு படம் கொடுப்பார் நமக்கு. இருந்தாலும் விக்ரம் சார் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஆனால் நீங்கள் வாங்கின அடி சும்மா கிடையாது, இந்த படம் வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போவோம். நீங்கள் வாங்கின அடிக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் இருக்குது சார், கவலையே படாதீங்க. டைரக்டர் பாண்டியராஜ் சார் பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜ் வந்து நிறைய படங்கள் இட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா பசங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு, அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கொடுத்துரு. லாஸ்ட்டாக அவர் பண்ண படம் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன், சூர்யா வச்சு பண்ணார் இல்லையா. சன் டிவிக்கும் லாஸு, சூர்யாவுக்கும் லாஸ் அந்த படம், இவர் டைரக்டருக்கும் லாஸ் தான். ஏன்னா அடுத்த படம் இவர் ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லை, இன்னும் அடுத்த படம் பண்ணவே இல்லை அவர். சரி ஓகே, இவர் எப்படின்னு அதுக்கு முன்னாடி கடைக்குட்டி சிங்கம் வந்து ஓகே இட்டு கொடுத்தாரு. அந்த பார்த்து தான் சூர்யா என்ன பண்ணார், டூடி என்டர்டைன்மெண்ட்டில் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சன் டிவியோட டைப் பண்ணி பண்ணாங்க இந்த படத்தை. ஆனால் சன் டிவி வந்து இந்த படத்துக்கு பாண்டியராஜ் எப்பவுமே வந்து பேசுகிறப்போ கதை சொல்கிறப்போ சூப்பராக சொல்லி ஓகே வாங்கிடுவார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பெட்ட போனால் கராராக இருப்பார், அப்படியே சும்மா பம்புற மாதிரி சுற்றுவார், பயங்கரமாக எரிஞ்செஞ்சு விழுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த படம் அப்படிலாம் பண்ணி கூட அந்த படம் இட்டு கொடுத்தாருன்னா பார்த்தீங்கன்னா சூர்யா கால் சீட் கிடைக்கிதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ரொம்ப கதை செலக்ட் பண்ணி பக்கம் வாங்கிப்பார். சூர்யா கிடைச்சும் சன் டிவி கிடைச்சும் கோட்டை விட்டார் தான் சொல்லலாம் பாண்டியராஜன். சரி ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணாங்களா, சரி வேறு யாராவது ஹீரோ வச்சு, ஏன்னா விசால் வச்சு பண்ணியிருக்காரு ஏற்கனவே, கார்த்தி வச்சு பண்ணார், சூர்யா வச்சு பண்ணார் இல்லைங்களா. சரி வேறு யாருனா தேடலான்னு பார்த்தா இவரை பார்த்தாவே இல்லை, அலையடிச்சு ஓடுறாங்களாம், அஜிஜோ இவர்கிட்ட மாட்டக்கூடாதுப்பா அப்படின்னு. அது என்ன காரணம் நமக்கு தெரியல, பாண்டியராஜன் பார்த்தாவே ஓடுறாங்களா எல்லாரும் அந்த மாதிரி. சரி ஓகே, பார்த்தாரு, தேடி தேடி அலைஞ்சு பார்த்தாரு, எந்த ப்ரொடியூசரும் சீக்கல, எந்த ஹீரோவும் சீக்கல. சரி, ஏன்னா அவர் இன்னும் கீழே இறங்கி வர மாட்டார், புதுமுகத்தை வச்சு பண்ணோன்னா அது முடியாது அவனால், ஏன்னா அதெல்லாம் யார் பார்ப்பாங்க. அவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார், பெரிய ஹீரோக்களே வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு. கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எந்த ஹீரோவுமே கிடைக்கலனால என்ன பண்ணிட்டாருன்னா, நான் மனசில் எவனுமே நம்பலையா, நான் குரங்க நம்புறேன்னு சொல்லிட்டு அனிமேஷன் குரங்கு தேடி போயிருக்காராம். ஆமாம், இப்போ அனிமேஷன் குரங்கு சூப்பராக ஒன்று பிடிச்சின்னு வந்து அனிமேஷன் படம் பண்ண போகிறாரு பாண்டியராஜன். ஆ பார்ப்போம் சார், வாங்க சார், நாங்களும் எதிர்பார்க்குறோம். சம்பந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, ஏன்னா தமிழ் பொண்ணு, அதுவும் நம்ம ஊர் பல்லாவரம் பொண்ணு. நான் அஞ்சான படத்தில் தான் அவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் உண்மையிலே பேசியிருக்கேன், ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசுவாங்க. உண்மையிலே வந்து யாருமே வந்து நல்லா மதித்து பேசக்கூடிய ஆள், யார் வந்தாலும் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ கொடுப்பாங்க, ஒரு அன்பாக அழகாக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே ஆர்டிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சம்பந்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீபத்தில் காத்தோக்கில் ரெண்டு காதல் பார்த்தீங்கன்னா கூட நயன்தாரா கூட சம்பந்தம் தான் எல்லாருக்குமே பிடிச்சது, ஏன்னா அந்தளவுக்கு க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தாங்க. அந்த மாதிரி சம்பந்தம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு படம் பண்ணிட்டுருக்காங்க தெலுங்கில், விஜய் தேவர்கொண்டாவோட படம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த படம் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. இப்போ இடையே வந்து அடிக்கடி அவங்க உடம்பு சரியில்லை வந்து அப்பப்போ ஒரு வீடியோ போடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி போகிறப்போ அப்படியே நெஞ்சு ரசிகர் நெஞ்செல்லாம் உழுக்குது. சம்பந்தாக்கு இந்த நிலைமையாமே சொல்லி ஏகப்பட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து சம்பந்தா ஃபோட்டோ வச்சு சம்பந்தா வீடியோ பறக்குது. ஆனால் அப்படி இருந்த சம்பந்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய ரசிகர்கள் இப்போ உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டோடனே நிறைய பேர் வீட்டில் பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பார்க்கறதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் வாங்க உக்காருங்க, மோர் சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க, இப்படி உபசரணம் பண்ணி அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் தமிழோட அதான் ஏன் தமிழ் மனசு, தமிழ் பொண்ணுக்கு இருக்கிற மனசு யாருக்கு இருக்கும். சம்பந்தம் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், சீக்கிரம் பண்ணுங்கள்.